ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர் டிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் உளுந்து களி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் அரை கிலோ கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். கருப்பு உளுந்து தான் இது போடணும். நம்ம வந்து வெள்ளை உளுந்து யூஸ் பண்ணக்கூடாது, அது அந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்காது. நான் உடச்ச உளுந்து எடுத்திருக்கேன். நீங்கள் முழு உளுந்து கூட இதுக்கு பயன்படுத்திக்கலாம். நான் இந்த உளுந்தை வந்து அரை கிலோ எடுத்திருக்கேன். அதை ஒரு எண்ணெய் சட்டியில் போட்டு லேசாக வறுத்துக்கிறேன். ரொம்ப லேசாக வறுத்தா போதும். அந்த உளுந்தை நம்ம கையில் எடுத்து பார்த்தோன்னா அந்த சூடு வந்து நம்ம கையில் லேசாக படணும். அதுதான் சரியான பதம். நம்ம கையால் அதை தொட முடியணும், அதுதான் கரெக்டான பதம். அந்த பதத்தில் நம்ம வறுத்து இறக்கணும். மிஞ்சி போனால் ஒரு நிமிஷத்துக்கு வறுத்தா போதுமானது. இந்த உளுந்து களி பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் நம்ம பொம்பளை பிள்ளைங்களுக்கெல்லாம் உளுந்து களி இடுப்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இடுப்பு எலும்பு ரொம்ப வலுவாகும். இந்த களி வந்து இப்போ நம்ம வந்து நல்லா வறுத்தாச்சு, அதை தொட்டு பார்த்தா தெரியும். அது மாதிரி நல்லா வறுத்ததுக்கப்புறம் ஆற வச்சுருவோம். ஆறினதுக்கப்புறம் இந்த உளுந்தை வந்து நம்ம என்ன செய்யலாம்னா மிக்சியில் போட்டு நல்லா பவுடராக ஆக்கிடணும். நல்லா பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் உளுந்தை. இந்த உளுந்தை இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் வந்து 100 கிராம் கருப்பட்டி எடுத்து அரை லிட்டர் தண்ணியில் நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். இதை கரைச்சிட்டு ஒரு எண்ணெய் சட்டியில் ஊற்றி இதை நம்ம வந்து அடுப்பில் வச்சுக்கலாம். இது பாகு மாதிரி ஆக வேண்டியதில்லை. ஜஸ்ட்டு இது தண்ணி நல்லா கொதிச்சாலே போதும். 100 கிராமுக்கு அரை லிட்ரு தண்ணி. ஆனால் நம்ம அரை கிலோ உளுந்தையும் அதில் போட போகிறது கிடையாது. நமக்கு அரை லிட்ரு தண்ணிக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் தான் போட போகிறோம். தண்ணி இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. கொதிச்சதுக்கப்புறம் நம்ம நல்லா பவுடராக நுணுக்கி அரைச்சி வச்சுருக்க உளுந்தை வந்து எடுத்துக்கலாம். எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தூவி அப்படியே இன்னொரு கையால் கிண்டி விடணும். அடுப்பை சிம்மில் வச்சு தான் நம்ம இதை செய்யணும். ஒரு கையால் மாவை லேசாக அப்படியே தூவிக்கிட்டே இன்னொரு கையால் நம்ம அதை கிண்டி விடணும். அப்போ தான் கட்டி பிடிக்காது, இல்லைன்னா அங்கங்கே கட்டி கட்டியாக நிற்கும். நான் இதை இப்போ கிண்டிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக மாவை போட்டு போட்டு நல்லா கிண்டியாச்சு. ஒரு கால் கிலோ உளுந்து வந்து இந்த அரை லிட்டர் தண்ணிக்கு பிடிச்சிருக்கு. கால் கிலோ பவுடர் தனியாக இருக்குது. அதை ஒரு வேறு ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு திரும்பவும் இன்னொரு நாள் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் ஆகாது. இப்போது அந்த தண்ணியோடு சேர்த்து நம்ம உளுந்து நல்லா வெந்து வந்துட்டுருக்குது. கட்டி இல்லாமல் நல்லா நம்ம கிண்டி விட்டுக்கணும். இதுதான் அது சரியான பதம். இந்த அளவு வந்தோடனே நம்ம உளுந்து தூள் போடுறத நிறுத்திக்கணும். ஒரு மூடி போட்டு ஒரு நிமிஷத்துக்கு இந்த உளுந்தை வேக வைக்கலாம். ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு, களி நல்லா வெந்து வந்துட்டு. இது கூடவே நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 100 ml கிட்ட நல்லெண்ணெய், நாட்டு செக்கு நல்லெண்ணெய், மர செக்கு நல்லெண்ணெய், அந்த மாதிரி சுத்தமான எண்ணெயை பயன்படுத்துங்க. எண்ணெயும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த நல்லெண்ணெயை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு மெது மெதுவாக கிண்டி விடுவோம். ஏன்னா எண்ணெய் வந்து கொதிக்கும், அது வந்து மேலே தெளிச்சிடும். அதனால் மெதுவாக கிண்டி விட எண்ணெய் இருக்கிற இடமே தெரியாது, களி வந்து மொத்த எண்ணெயும் இழுத்துக்கும். இந்த நல்லெண்ணெயோட வாசம் களிக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நாட்டுக்கோழி முட்டை போட்டுக்கலாம். நான் வந்து முட்டை இதில் போடலை. கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் களி ஃபுல்லாக இழுத்துருச்சு. எண்ணெய் இருக்கிறதே தெரியாது. கொஞ்ச நேரம் நம்ம நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருந்தோம்னா இருக்கிற எண்ணெய் சுத்தமாக தெரியாது. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ எண்ணெய் இருக்கிறதே தெரியல, அந்த அளவுக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு. நம்ம ரொம்ப களினா கட்டியாக செய்யக்கூடாது, சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. கொஞ்சம் தளத்தளப்பாக இருந்தால் தான் சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். களி நல்லா வெந்து வந்துட்டு கொஞ்ச நேரம் அதை நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கும் போது தான் களி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து ஒரு நிமிஷத்துக்கு மூடி போட்டு அப்படியே வச்சிடலாம். அந்த நல்லெண்ணெயோட வாசம் களியில் நல்லா இறங்கியிருக்கும். ஒரு நிமிஷம் கழித்து நம்ம பார்ப்போம். முன்னாடி இருந்த தண்ணி நல்லா சுண்டி வந்துட்டு பார்த்தாலே தெரியுது பாருங்கள். தண்ணி நல்லா சுண்டிட்டு அவ்வளவுதான், நம்ம உளுந்து களி ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.